ஒரு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி அதிமுகவுடைய வேட்பாளர் நின்னாங்க. அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் நாங்கள் அதை அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறோம். மக்களுடைய முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஏன்னா எப்பவுமே ரிசல்ட் வந்த பிறகு அது மக்கள் வந்து இப்படி ஓட்டு போட்டாங்க அப்படி ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. காரணம், மக்கள் என்னவா இருந்தாலும் கூட ஓட்டுப்பெட்டிக்கு போகும் பொழுது அவங்க அந்த சின்னத்தையெல்லாம் பார்த்து ஏதோ ஒன்று யோசித்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் வருகின்ற காலம், இன்னும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு 13 மாதங்கள் இருக்கிறது. 13 மாதங்கள் பாரதிய ஜனதா கட்சி, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோங்கன்னா இடைத்தேர்தல் ஆரம்பித்த நாள் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் கட்சி சார்பாக, 2024 எங்களுக்கான தேர்தல், 2024 நாங்கள் அன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பதில் சொல்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க 10 வருஷம், ஏன் மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போடணும், ஏன் உங்களுக்கு எம்பி கொடுக்கணும், அதற்கான பதில் 2024 தேர்தல் களம் என்பது மிக தெளிவாக ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்சன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். அதே போல் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த இடைத்தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கான இடைத்தேர்தல் இல்லை, அதனால் இந்த எலெக்ஷன் நம்ம நிற்கல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். கூட்டணி தர்மத்தின்படி கூட்டணி கட்சி நிற்கிறாங்க. கூட்டணி தர்மத்தின்படி எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோருமே வேலை செய்து கொடுத்துருக்கின்றோம், உயிரை கொடுத்து பாடுபட்டு இருக்கின்றோம். அதனால் வந்திருக்கக்கூடிய முடிவை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம். 2024 களம் முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு திமுக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, காங்கிரஸ் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. இது ஒரு இடைத்தேர்தல், நமக்கு தெரியும் 87% இடைத்தேர்தல் ஆளும் கட்சியை நோக்கித்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் போயிருக்கு, இந்திய அரசியல் வரலாற்றில் போயிருக்கு. 2024 எங்களுக்கான தேர்தல், அது பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் ஆர்வமாக அதை காத்து கொண்டிருக்கின்றோம். மக்களும் ஆர்வமாக தமிழகத்தில் இருக்கின்றார்கள். எல்லாம் நண்பர்கள் நீங்கள் கேட்ட அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 மாநிலத்திற்கான தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல். ஈரோடு தேர்தலில் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க, அதாவது அவங்க எதுவுமே செய்யலைன்றிருந்தாங்க. இப்போ இந்த இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவங்க வெற்றி பெற சூழ்நிலை இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் எனக்கு தெரிந்து இது திமுக அரசு அவங்க 22 மாதமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேலை திறன் அதற்கு மக்கள் ஓட்டு போட்டதாக நான் எடுத்துக்கொள்ளேன். எனக்கு காரணம் ஒரு இடைத்தேர்தல், அங்கே ஒரு வேட்பாளர் இறந்திருக்காங்க, அவருடைய தந்தையார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் இந்த ஒரு எம்எல்ஏனால ஆட்சி மாறப்போவது கிடையாது, அது மக்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் 87% ஜெயிக்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சியோடு ஒட்டி இருந்தால் நமக்கு டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில். இதற்கு மாதிரி தமிழகத்தில் நம்ம ரொம்ப வித்தியாசமாக பார்த்துருக்கோம், இடைத்தேர்தல் ஒரு கட்சி ஜெயிக்கும், பொது தேர்தல் 1 வருஷத்தில் இன்னொரு கட்சி அதே தொகுதியில் அப்படியே மாற்றி ஜெயிக்கணும். அதனால் இது திமுக அரசினுடைய செயல்பாட்டை மக்கள் ஆராய்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேங்கன்னா, அதே நேரத்தில் மக்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு வேட்பாளர் இறந்துருக்கிறாங்க, அனுதாபம் இருக்குது, இன்னொரு தந்தையார் நிற்கிறாங்க. அதே போல் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருந்துச்சு, யார் நிற்கணும், எத்தனை பேர் நிற்கணும், சிம்பிளில் நிற்கணுமா, இண்டிபெண்ட்டாக நிற்கணுமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை அப்போருந்து நம்ம சொன்னோம், அதாவது இடைத்தேர்தலில் வலிமையாக நிற்கணும், இதில் பிரிஞ்சு நிற்கிறது, 2 பேர் நிற்கிறது, 3 பேர் நிற்கிறது இல்லை, சிம்பிளில் நிற்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது முதல்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் நம்ம மேலே கோவக்கூட பட்டாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி இன்டர்ஃபேர் பண்ணுறாங்க. இன்டர்ஃபேர் இல்லை, நம்ம கூட்டணி இருக்கும் பொழுது ஆதரவு கொடுக்கும் பொழுது சிம்பிளில் நிற்கணும், ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஆளும் கட்சியை அரசியலில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தல் உணர்த்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு பலமாக நிற்கணும் அப்படிங்கிறது உணர்த்தி இருக்கு. மற்றபடி இது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட்னுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியாதுங்கன்னா, காரணம் இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறோம், மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. ஏன்னா அடுத்து நம்ம என்னை பொறுத்தவரை நான் வேண்டிக்கிறேன், 2024 வரை வேறு எந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு, எல்லா எம்எல்ஏக்களும் நல்லா ஆகும், நல்லா தைரியமாக அவங்களுடைய பணி உடல் ஆரோக்கியத்தோடு நன்றாக இருக்க வேண்டும். அதனால் அடுத்து வரப்போகிற தேர்தல் 2024 தேர்தலாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போ தான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.